ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பவுல் நிறைய இந்த இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்தது தான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது வந்து ரொம்ப வறுக்க வேண்டிய தேவை இல்லை லைட்டாக வந்து சூடாகிக்கணும் இந்த மாவு மொத்தமாக கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கணும் அதுதான் தேவை ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாவு வரசிறதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும் மாவு வந்து இப்போ நான் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து இனி வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமும் நீட்டாக நல்ல சூடாக இருக்கணும் அப்புறம் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சீனி நம்ம வந்து இதுக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சீனி ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா பவுடராக பொடிச்சிருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம அந்த வறுத்து வச்ச மாவு கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளைனாக வந்து மாவு வரசி உருண்டை இந்த கொழுக்கட்டை வைக்கும்போது அந்த மாவு வந்து இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பெருசாக இல்லாமல் மேலே ஓட்ட மா மட்டும் இனிப்பு இருக்கும் உள்ளே வந்து இனிப்பே இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பாருங்க இது வந்து நீங்கள் சீனி வந்து நல்லா இனிப்பாக இருக்கும்னு அதிகமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வராது வரசும்போது கொஞ்சம் இழுத்து தண்ணியாக போயிட்டே இருக்கும் கொழுக்கட்டை வந்து கரெக்டான ஷேப்பில் வராது இப்போ நான் வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து நல்லா கொதிச்ச வெந்நி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சூடோடு கை வச்சு எதுவும் கிளறிடாதீங்க இதை மாதிரி எதாச்சும் ஸ்பூனு கரண்டி யூஸ் பண்ணி க கிளறிக்கோங்க ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு எனக்கு மாவு வரைசுறதுக்கு ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி உங்கள் தேவைக்கு ஏற்ப வரசிக்குவாங்க நான் வந்து கையில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து இந்த பவுல்ஸ் வந்து பால் வந்து வெடிக்காமல் அழகாக உருண்டையாக சூப்பராக வரும் பாருங்கள் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் எந்த பக்கமும் விரிசல் கீரல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்ம அந்த குலாப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி உருட்டிட்டோன்னா அந்த உருண்டைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை எல்லாமே இதில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக மைல்டான ஒரு இனிப்பு தான் தெரியும் ரொம்பவெல்லாம் தெரியாது நான் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஷேப்பில் வந்து உருட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருட்டிக்கோங்க எனக்கு இவ்வளோ மாவை உருட்டி ஷேப் பண்ணி எடுக்கிற ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இல்லை எங்களுக்கு சாதா நார்மல் கொள்கை மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா உருண்டையாகவே கடைகடை உருட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் உருண்டை உட் உருட்டிட்டு ஒரு விரல் எடுத்து ப்ரெஸ் பண்ணு அது ஒரு ஷேப்பில் வருது குட்டீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க மட் மாடல் மாடலாக இருக்கும்போது இது வந்து எனக்கு வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த கட்டியாக கல் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு எல்லா உருண்டைக்குமே லைட்டாக நெய் தொட்டு தொட்டு தான் நான் வந்து உருண்டை உருட்டிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த பவுல்ஸ் பால்ஸ் எதுவுமே கீறாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் நான் ஒரு அஞ்சு ஷேப்பில் வந்து உருட்டியிருக்கேன் பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நம்ம மாவை லைட்டாக சூடு பண்ணிக்க வேண்டியதான் தான் தண்ணி அப்போ பக்கத்துலேயே வச்சுருந்தோன்னா டக்குன்னு ஊற்றி வரசிக்கலாம் அந்த உருண்டை பிடிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறம் வந்து நான் வந்து இது மண்டை வெல்லம் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அதை நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த பாகு பதமெல்லாம் தேவையில்லை ஒரு கப் தண்ணி ஊற்றி இது வந்து கரைஞ்சா போதும் இதில் வேணால் தூசி துரும்பு ஏதாச்சும் இருக்கும் அதுக்காக தான் அதை சூடு பண்ணுறோம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கது எல்லாமே அடி அப்படியே கொட்டிடக்கூடாது எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேட்ச் ஒரு மாடல் டிசைன் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைமிங் கேப் விட்டு அடுத்து ஒரு கொதி வரும்போது அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரே மாடலில் உருண்டையாக தான் உருட்டி இருக்கீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்க இது கொதி வந்துட்டுருக்குது நம்ம வந்து அடுத்த கொதி வந்துடுச்சு நம்ம அடுத்த மாடலை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உருண்டையை எடுத்து போடும்போது உடனே ஆப்பையெல்லாம் எடுத்து கிண்டிடக்கூடாது ஏன்னா வந்து கரைஞ்சிரும் இப்போ வந்து ச நாட்டு சர்க்கரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது இப்போ அடுத்த ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் பால் தேவை இருக்குது நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு பெரிய கப்பில் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது அடுத்த ஸ்டெப் லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன் சைடு பை சைடு நம்ம ஒன்று ஒன்று அடுப்பில் இருக்கும்போதே பக்கத்துலேயே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு என்னென்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இப்போ வந்து இது கொஞ்சமாக வந்து அதே மாவு தான் நம்ம ஃபஸ்ட்டு விரசின மாவு தான் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன் இது எதுக்குன்னா அந்த நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்புறம் வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பாகை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும் சர்க்கரை பாகை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது பாகுப்பதை எதுவும் தேவையில்லை நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி தான் வச்சுருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் அப்புறம் வந்து இதில் வந்து நான் வந்து கொதி வெந்ததொடனே இறக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை நான் வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டு சாரி இறக்குனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி கொஞ்சம் இதாகும் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சூடோடு எடுத்து பரிமாற எடுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படியே அந்த தண்ணியோடு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்களும் வீட்டில் இந்த தேங்காய் பால்கொள் கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் வந்து கேஷ்மெட் ஆட் பண்ணியிருக்கேன் டாட்டா பை பாய்